கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினத்தில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவரின் விசைப்படகு சூறைக்காற்றில் சிக்கி கடலில் மூழ்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டம் சின்னதுறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவருக்கு சொந்தமான இரண்டு விசைப்படகுகளும் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த மாதம் 20 மீனவர்களுடன் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன. இரண்டு படகுகளும் அருகருகே ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது திடீரென சூறைக்காற்று வீசியது. இதில் ஒரு படகிற்குள் கடல் நீர் புகுந்து பாரம் தாங்காமல் படகு கடலுக்குள் மூழ்கியது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் கடலுக்குள் குதித்து அருகில் இருந்த மற்றொரு படகில் ஏறி உயிர் பிழைத்தனர். மேலும் கயிறு மூலம் இழுத்து படகை மீட்க முயன்றனர். ஆனால் எவ்வளவு முயன்றும் படகை மீட்க முடியாமல் போனதால் விசைப்படகு கடலில் மூழ்கியது. மூழ்கிய படகோடு சேர்த்து பல லட்சம் மதிப்பிலான பொருட்களும் கடலுக்குள் மூழ்கின. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.